எச்சும் ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸை காட்டுறாங்க அந்த ஸ்பேஸில் ரெண்டு ஸ்பேஷிபு வந்து பயங்கர சண்டை நின்றுட்டு இருக்கு அதாவது ஒரு பெரிய வாரே நின்றுட்டு இருக்கு ஸோ அதில் ஒரு ஸ்பேஷிப்க்கில் வந்து நம்மளோட மிக்சி இருக்காங்க அவங்கள சுற்றி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இந்த கதையில் நம்மளோட மிக்சி தான் ராணி ஸோ அப்போ அந்த எதிர் ஸ்பேஷிப்ல இருந்தும் உள்ள வந்துடுறாங்க அந்த நம்மளோட மிக்சி ஸ்பேஷிப்புக்கு எங்கடா உள்ள வரீங்க அப்படின்ட்டு நம்மளோட மிக்சி சோல்ஜர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்பெஷிப்பில் இருந்து ஒரு வில்ல வரா அவனமா பண்ணுறான் ஸோ அது தாங்க முடியாமல் இவங்க எல்லாருமே அப்படி கழுத்து பிடிச்சிக்கிறாங்க இவன் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா ஒரு சூ எத்தனை இட்றான் பார்த்தா நம்ம ஹாரி மாதிரியே இல்லை ஆமா நம்ம ஹேரி தான் இது ஸா இந்த மாதிரி நம்ம டேரி பண்றாரு அப்படிங்கிறத போக போக தான் தெரியும் ஸோ அதனால யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஸோ இந்த நேரத்துனால பார்த்தி அப்படின்னா எங்கள் எல்லாருமே கீழே வந்துட்டாங்க அப்புறம் நம்ம மிக்சி வந்து ஒரு ரூம்குள்ள வந்து நம்ம சீரோ கூட்டு வச்சுக்கோ நம்ம சீரோ வந்து இந்த கதையில் ஒரு ரோபோட்டு அப்புறம் நம்ம மிக்சி வந்து சீரோ கிட்டே வந்து இங்கே வந்து தப்பிச்சு போய்டு யாருன்னா உதவி கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க ஸோ நம்ம சீரோ வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கீழே குதிச்சு வேற ஒரு பிளானட்டுக்கு போதே ஸோ அப்புறம் நம்ம மிக்சி இருக்கிற ரூமுக்குள்ள வந்துடுறாங்க அந்த திருடங்க அப்புறம் மிக்சி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரூம்ல யார் இல்லையா அப்படின்ட்டு இங்க போறாங்க என்னது யார் இல்லையா அவங்க கண்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி மிச்சி சொல்றாங்க அப்புறம் வேற ஒரு பிளான்ல நம்ம சிஞ்சன் கட்டுறான் நம்மளோட சிஞ்சன் படிக்கிட்டே ஹா அப்படின்ட்டு அவன் பாட்டு பாட்டு படிக்கிட்டே நடந்து போறான் ஸோ இப்போ சைடில் வந்து ஏதோ ஒரு டொமாலோ சவுண்ட் கேட்குது இவனும் என்னடா இது அப்படின்ட்டு அங்க போய் பார்க்குறான் அங்க போய் பார்த்தா உனோட தாத்தா வந்து இருக்காரு என்னாச்சு தாத்தா அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் கேட்குறான் இல்ல மேலே ஏதோ வந்து என் மண்டமலையை உணர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தாத்தா வந்து சொல்லுவார் ஸோ நம்ம சிஞ்சன் வந்து ஒரு கட்டையெல்லாம் எடுத்து அத மாதிரி தட்டி பார்க்குறான் என்னது அப்படின்ட்டு ஸோ நம்மளோட சீரோ வந்து நம்ம சிஞ்சனோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்போ வந்து சீரோ இந்த மாதிரி சொல்லும் சீக்கிரம் வந்து எங்களோட மகாராணி வந்து காப்பாத்துங்க அவங்க இப்போ ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு உங்க மகாராணி யாரு அப்படிங்கிற மாதிரி கேப்பாங்க ஸோ அப்போ நம்ம சீரோ வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டு காட்டும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அக்கா வந்து காட்டும் இதை பார்த்து நம்ம சிஞ்சன தாத்தா வந்து கண்டிப்பாக உங்களோட ராணி வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு இவங்களை வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி இங்கே போகிறாங்க ஊருக்குள்ள வந்தானே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷிப்போம் தேவை அப்புறம் ஒரு பிளேலட்டும் தேவை அப்படின்ன மாதிரி தாத்தா ஸோ அப்புறம் அங்கே ஒரு ஜூஸ் கூட இருக்கும் இதுக்குள்ள புலமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க அப்புறம் நம்ம சீர் வந்து நம்ம சூஸ் பண்ணது கரெக்ட்டு தானா அப்படின்ற மாதிரி நம்ம சீர் வந்து யோசிக்கும் உள்ளே வந்து பார்த்தா நம்ம சிஞ்சரோட ஓல்டு மூவிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் இருக்கிற வில்லன்ஸ்லாம் இங்கே இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ச்சன் மூவி ஆக்ஷன் காமன் மசி சைகர் ரக்ஷஸ்லாம் இந்த வில்லன்ஸ் வருவாங்க அப்புறம் அடுத்த ரெண்டு பேர் காமிப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சிஞ்சன் மூவி என்னில் வருவாங்க இதே மாதிரி அடுத்து காட்டுவாங்க அடுத்த வந்து இதே மாதிரி நம்ம சின்ன மூவி பருபரிக்கீங்கிட்ட இருக்க அந்த இருக்காங்க இருக்காம சோ அவங்க வந்து காட்டுவாங்க அடுத்ததுல வந்து சின்ன அந்த ஒரு பொண்ணு வரல பாக்க ஒரு பொம்மா இருக்குமே சோ அந்த பொண்ணு பேர் வந்து எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க சோ அப்புறம் தாத்தா வந்து இதுல யாருக்கிட்டா கேக்குறது அப்படிங்கற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க சோ அப்புறம் அங்க ஒருத்தர் இருப்பாரு எங்க உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கற மாதிரி நம்ம தாத்தா வந்து கேட்பாரு என்னது என்ன பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஊர் வந்து கோவப்படுவாரு எதுக்கு கோப பாருங்க நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு நம்மளோட தாத்தா அவங்க வந்து கிளம்பிடுறாரு அங்க பார்த்தா நம்ம பருபரிசம் இருப்பாரு நம்மளோட தாத்தா இவங்க வந்து பார்ப்பாரு இவங்க பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்கான் இவன் கிட்ட கேட்டு எது பிரோஜனம் அப்படின்ட்டு இவரும் வந்து போவாரு அப்புறம் புருபுரி சமன் ஏன் என் கிட்ட ஸ்பேஷிப் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி புருபுரி சமன் வந்து சொல்லுவான் என் கிட்ட ஸ்பேஷிப் இருக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி புருபுரி சமன் சொல்லுவான் ஸோ இவங்களும் வந்து அந்த ஸ்பேஷி கிட்டே போவாங்க அப்புறம் புருபுரி சமன் வந்து அந்த சீரோ கிட்ட போய்ட்டு நீ யார் எங்கேருந்து வர அப்படிங்கிற மாதிரி புருபுரி சமன் கேட்பான் இல்ல நான் இந்த மாதிரி ஸ்பேஷிப் பிள்ளைந்து வரேன் எங்கள் மகாராணியை காப்பாற்றும் அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷீரோ சொல்லணும் ஸோ முன்னாடி பார்த்தா நம்மளோட பொரி பொரி அந்த ஸ்பேஸ் இப்போ வந்து நோர் பார்க்கிங்கில் விட்டுருக்காரு ஸோ இதனால அந்த போலீஸ்லாம் வந்து அந்த வண்டியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஐயோ டே டேடி நில்லுங்கடா அப்படின்ட்டு பொரி பொரி பின்னாடி வரான் நல்ல வேலை நான் மட்டும் போகல என்னத்தையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் நிற்கணும் அப்படின்னு நம்ம பொரி பொரி சம்பந்தம் சொல்லுவோம் ஸோ இவங்களை வந்து அந்த ஸ்பேஸ் ஏறி கிளம்புறாங்க இந்த பிளானட்டை விட்டு இவங்க வந்து மேலே வந்துடுறாங்க அதாவது ஸ்பேஸ்க்கு வந்துடுறாங்க அங்கே வந்து பார்த்தா போலீஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸுக்கு வந்ததுனால ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேட்பாங்க இதுவும் தாங்க முடியாம இவங்களுக்கு கொடுத்துருவாங்க சூப்பர் கடைசியாக அந்த பெரிய ஸ்பெசிஃபிக் கிட்டே வந்துடுவாங்க பார்த்தியா நான் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொறுபுரி சம்மன் சொல்லுவோம் அப்போ நம்மளோட ரோபோ சீரோ வந்து நம்ம உள்ளே போனால் மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சீரோ வந்து சொல்லணும் அப்போ நம்மளோட பொறுபுரி சம்மன் வந்து அவனோட ஸ்பெசிஃபிக் வந்து ஒரு வீடாக மாற்றி அப்படி போகிறாங்க அதாவது ஒரு கடையை மாற்றி இடியாப்பம் விற்கிறவங்க இடியாப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரான்னு கத்திட்டு போகிறான் இவங்களும் இடியாப்பமா அப்படின்ட்டு இவங்க வந்து உள்ள விட்டுறாங்க அப்புறம் அங்கே இருக்க வில்லன்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க இந்த இடியாப்பத்தை ஸோ எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே மயங்கி வந்துடுறாங்க அது வந்து ஒரு மயக்கம் வந்து கலந்துருக்காங்க போல் ஸோ அப்புறம் இவங்களும் வந்து இந்த மகாராணி தேடி வாங்க போகிறாங்க அப்புறம் ரூமை திறந்து மகாராணி எங்கே மகாராணி எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்னச்சன தாத்தா வந்து பார்க்கறாங்க நம்மளோடய மிக்ஸி நான் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கேன் என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க எங்களா இது உங்களை காணுமே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க டே உங்களுக்கு முன்னாடி தான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்கிறாங்க அப்புறம் நம்ம சிஞ்சனே தாத்தா இங்க எங்கேயுமே அந்த மங்காராணியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் வந்து சொல்றான் என்னப்பா பண்றது நம்ம வந்து இந்த வேஸ்ட் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லுவாரு ஸோ அப்புறம் சீரோ வந்து என்ன பேசுங்க உங்களுக்கு முன்னாடி தான் அந்த ராணி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சீரோ சொல்லும் என்னது இவங்க ராணியா நீ என்னடா காமிச்சா அப்படின்ட்டு திரும்ப இவங்களும் வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி காட்டுவாங்க அதில் பார்த்தா வேற ஒரு அக்கா இருக்கும் அப்படி மிக்சிருந்து என்ன சீரோ நான் ஏன் படத்தை தான் நான் காட்ட சொன்னேன் இன்னும் நீ வேற ஏதோ காமிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் கேட்பாங்க இல்லை இப்படி காமிச்சா தான் அவங்க வருவாங்கன்ட்டு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சீரோ சொல்லும் சூப்பராக இருந்ததுக்கு அந்த வில்லேஜில் வந்துருவாங்க அப்புறம் நம்ம தாத்தா வந்து ஒரு லைட் வச்சுப்பாரு இந்த லைட் வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்மளோட தாத்தா வந்து லைட் எடுக்க போவார் அந்த நேரத்தில் நம்ம புருபிரசம் வந்து எட்டி விட்டுருவோம் அந்த லைட்டை என்னடா பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நம்மளோட தாத்தா வந்து கேட்பாரு அப்புறம் புருபிரிசமன்ல அண்ணா இனிமேல் நாங்கள் உங்கள் கட்சினா இவனை அரெஸ்ட் பண்ணுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி புரிபரிசைமனே வழக்கமால கட்சி மாறிடுறான் என்னன்னா புரிபரிசைம அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்கிறான் ஸோ அப்புறம் நம்மளோட ஹேரி வந்து ஒரு வெளிச்ச மாதிரி உறாரு அது வந்து நம்மளோட தாத்தா கிட்டே போது கிட்ட போனே அது வந்து டொமால் வடிச்சிடுது நம்மளோட தாத்தாவும் பறந்து போய் ஒரு கண்ணடி கிட்ட போய் உளுறாரு ஸோ கண்ணடி கிட்ட போய் விழுந்ததுனால அது உள்ள அமைக்கி அப்படியே நம்ம தாத்தா வந்து அந்த கண்ணடிக்குள்ளே போய் மாட்டிப்பாரு இனிமே இவன் தேவைப்படாது அப்படின்ட்டு இவனை வந்து ஸ்பேஸில் தூக்கி போட்டுருவாங்க அந்த கண்ணடியோட ஸோ அப்புறம் நம்ம சின்ன அந்த ரோபோ சீரோ வந்து அந்த ஸ்பேஷுக்குள்ள ஏறிக்கிறாங்க நம்மளோட சின்ன வந்து ஸ்பேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் ஸோ இவங்களும் வந்து பெரிய ஸ்பெஷிப்ல இருந்து விலகி வந்துடுறாங்க அப்புறம் ஹேரியனு இந்த பிரபஞ்சத்தை விட்டு வேற எங்க போறீங்க உங்களை கண்டுபிடிச்சுவோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு சோ இவங்க வந்து அப்படி ஸ்பேஸ்லேயே போயிட்டு இருக்காங்க பாத்தி எப்படின்னா முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் நான் நெக்ஸ்ட் பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பட்டெலாம் லேட்டர்லாம் வராது நாளைக்கு வந்துடும் ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த வீடு பிடிச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க உங்கள் லைக் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டு ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணி விட்ருங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க கிட்டே சொல்லி நம்ம சேனல் வந்து பார்க்க சொல்லுங்க ஸோ இதே மாதிரி இந்த வீடு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் ஆப்போஸ் பண்ணுற எந்த வீடியோ வரனாலும் உங்கள் நோட்டீஸில் வரும் ஸோ இதே மாதிரி அடுத்த பார்ட் டூ வீடியோ வந்து உங்கள் பார்க்குறேன்னு அதுக்கும் டாடா பாய் பாய் ஐயோயோ வீடியோ எட்டு நிமிஷம் வரலையே சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் டெலிகிராம் சொல்லி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுவும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போயும் வீடியோ வந்து முடிக்க முடியலையே ஆ போல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு விட்ருவோம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிக்சர் வந்து காட்ட காட்டப்பாடு ஸோ இந்த பிக்சர் இருக்கிறது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க நானும் வந்து ரொம்ப நாள் முன்னாடி இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன் ஸோ இனிமேல் வந்து இதே மாதிரி டெய்லி வரும் ஏன்னா இப்போதைக்கு ஒரு வீடியோலாம் வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே வர மாட்டேங்குது ஸோ அதனால தான் இந்த பிக்சர் வந்து காட்டுறேன் சோ மறக்காமல் இது வந்து யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க சோ உங்க கமெண்ட் வந்து பின் பண்ணப்படும் இதே மாதிரி அடுத்து நல்ல விடியால பாக்கலாம் அதிகம் டாட்டா பாய் பாய்